தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காண நான் உங்களோடு பேச கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக தேவனை நான் நன்றியோடு சூத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1:13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாக இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனமில்லை என்று சொல்லி, சில பலனை பெறுகிறதற்காக பிரயாசப்பட்ட பவுல் அவன் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதபடிக்கு சில தடைகள் ஏற்பட்டது என்று சொல்லி, அந்த தடைகள் என்ன ஏது என்கின்றது குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த செய்திக்கு தலைப்பாக போராட்டமும் தடையும் நீங்க. வாழ்க்கையில் வந்து சில போராட்டங்களை நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த போராட்டம் வேறு ரூபத்திலும் கூட வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு, குறிப்பிட்ட காரியம் நமக்கு செயல்படாதபடிக்கு, எதிர்பார்க்கிற முடிவு நம் இடத்தில் வராதபடிக்கு, ஏதோ ஆகிலும் ஒரு தடை யாரை கொண்டாகிலும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே இந்த தடைகள் எல்லாம் எப்படி நீக்கப்பட வேண்டும் என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கு பலனை அடையும்படிக்காக நான் வர பிரயாசப்பட்டேன், ஆனால் வர முடியாமல் போயிற்று என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். அதுவே ரோமருக்கு எழுதின நிருபம் 15:22 வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனால் அநேக தரம் தடைப்பட்டேன் என்று சொல்லும். வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுறோம், போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம், சில காரியத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம், ஒரு சிலருக்கு உதவி புரிய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம், உதவி பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் தடைகள் உண்டாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இயேசு சொன்னார் யோவான் 16:33, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அவர் உலகத்தை ஜெயித்து போனார். அந்த ஜெயத்தை பெறுகிறதற்கான வழி என்ன? எபேசியர் 6:12 வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல துரைதனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இவர் குறிப்பிடுகின்ற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு ஆவிகளோடு கூட போராட வேண்டியிருக்கிறது, ஏதோ பொல்லாத பிசாசின் கிரியைகளோடு போராட வேண்டியிருக்கிறது, வானமண்டலத்தின் பொல்லாத சேனை என்றது அது என்ன ஒன்றும் புரியல. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் ஏதோ ஒரு போராட்டங்கள் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அன்சீன் கெஸ்ட் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன் அப்படியே என்கின்றதோ, மற்றபடி அவர் நம்மிடத்தில் மறைவாக இருக்கிறார் என்கின்றதையோ காணும் பொழுது, சத்ருவாகிய சாத்தானும் கூட அவனை காண முடியாதபடிக்கு இந்த ஆவியின் லோகத்தில் பல விதமான போராட்டங்கள் நமக்கு இருக்கிறது, தீங்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனால் தெசலோனிக்கு பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போதும் அதே வார்த்தையை தான் அவன் பயன்படுத்துகிறான். 1:18 வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாக இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாக இருந்தேன், சாத்தானும் எங்களை தடை பண்ணினான் என்று சொல்லி இந்த இடத்துல சாத்தானை பற்றி குறிப்பிடுகிறார். எபேசு பட்டணத்துக்கு வானமண்டலத்தும் பொல்லாத சேனைகளோடு கூட உபத்திரம் உண்டு. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத சில காரியங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமைதான். அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி மேற்கொள்ளுகிறது, எதை கொண்டு மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால், ஜப ஜீவிதம் மிக முக்கியமாக இருக்கிறது. இதைத்தான் பேதுரு எழுதும் போது 1:3:7 வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தபடியே புருஷர்களை மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள் என்று. ஜபத்துக்கு தடை வராதபடி எந்த ரூபத்தில், எந்த வழியில், யாரை கொண்டு, யார் மூலமாக,
எப்படி செயல்படுவான், எப்படி தூண்டி விடுவான் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்த விஷயம் இருந்தாலும் அது ஒரு புரியாத புதிராக இருந்து கொண்டு இருக்கிறது. நன்றாய் பேசி கொண்டிருந்த கணவனார் மனைவியிடத்தில் கோபப்படுகிறார், மனைவியும் அதிகமாக கோபப்படுகிறார்கள். புருஷனானவர் ஜபம் பண்ணும் போது இந்த ஜபம் ஃபேனில் அடிபட்டு கீழே வந்துடும் கேலி கூத்து பேசுகிறார்கள். அந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிற ஜபம் போய் சேருமா என்னன்றது தெரியல. இப்படி பல விதமான போராட்டங்கள் பிரச்சனைகளை அன்றாட ஜீவிதத்தில் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. அதுவே யாக்கோபு முதலாவது அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி, இந்த கோபம் எரிச்சல் இப்படிப்பட்ட காரியங்கள் கூட நாம் பிரயாசப்படுகிற காரியங்கள் நடைபெறாதபடிக்கு தடை ஆகி விடுகிறது. அது எதனால் என்று சொன்னால், நம்முடைய கோபம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எரிச்சல் ஜபத்தை ஏறெடுக்காமல் இருக்கிறது, விட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட சூழல்களை பற்றி இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:26 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடையாது. இதெல்லாம் கூட ஒரு என்ட்ரன்ஸ் தடைகளாக இருக்கிறது. நம்முடைய ஜபத்துக்கு தடையாக இருக்கிறது, நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைக்காமல் தடையாக இருக்கிறது. எனவே 27 வசனம் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. அப்படியான அவனை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 8:44 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு கொலைப்பாதகனாயிருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி, பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாகிய பிசாசன் சத்தியம் அவனிடத்தில் இல்லை. ஜனங்களை டைவர்ட் பண்ணுகிறான், ஜபித்தது போதும், ஜபித்து என்ன பலனை கண்டோம் என்று சொல்லுகிறான். இந்த ஜபம் என்கின்றது தான் அவனை ஆட்டி படைக்கக்கூடியதாயும் அவனை வீழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. எனவே யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். ஏன்னென்று சொன்னால் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுலபோஸ்தலன் கோடிட்டு காட்டுகிறது, சாத்தானும் நான் வராதபடிக்கு தடை பண்ணி போட்டான் என்கின்ற ஒரு க்ளூ கிடைத்திருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியிலிருந்து அப்படி தான் தடையாகிய பார்வனை குறித்து சொல்லும் பொழுது, உங்களை போக விட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார், நான் உங்களை போக விட என்று சொல்லுகிறான். யாத்திராகம் 5:2 நாம் வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாராகிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகிலும் ஒரு தடை என்கின்றது வந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில தடைகள் இருக்கலாம். உன்னுடைய திருமண தடைகள் இருக்கலாம், அல்லது வேலைக்கான தடைகள் இருக்கலாம், அல்லது பெற்றோர்களே உனக்கு தடையாக இருக்கலாம், பெற்றோர்களுக்கு நீங்கள் தடையாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை என்கின்றதும் போராட்டம் என்கின்றதும் வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அவைகளை மேற்கொள்கிறதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. யாத்திராகமம் 17 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த ஜனங்கள் அவர்கள் வெளியே போக கூடாதபடிக்கு முதல்ல தடையாக இருந்தவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது அமலேக்கியர் தான் அங்கு தடையாய் காணப்பட்டார்கள். இந்த அமலேக்கியரை மேற்கொள்கிறதற்காக என்ன செய்தார்கள், மலையின் உச்சியிலே இங்கு மோசே போய் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமலேக்கியரை மேற்கொண்டார்கள். அவன் கை தளர்ந்த பொழுதோ என்ன நடைபெற்றது என்று சொன்னால், அமலேக்கியரை இஸ்ரவேலரை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதனால அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மோசேவின் கை அசந்து போயிற்று என்று சொல்லி யாத்திராகமம் 17:12. அப்போது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதில் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் சேர்ந்து இப்போ வலக்கரத்தை ஒருவரும் இடக்கரத்தையும் தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கும் போது கை உயர்த்தப்பட்ட வேளையில் அவர்கள் ஜெயம் பெற்றதாக இங்கே வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் ஒரு வெற்றி பெறுகிறதுக்கு த
தடைகள் நீங்குகிறதற்கு, இவர்கள் குறிப்பிட்ட தேசத்துக்குள் போக முடியாதபடிக்கு தடையை செய்த அந்த அம்லைக்கரை முறியடிக்கிறதற்கு உதவியாய் இருந்தது ஜபக்கரந்தான் என்கின்றது மிக முக்கியமானது. எனவே ஜபிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லியும் அந்த ஜபம்தான் அவர்களை விடுவித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தடையாக நின்ற சிவந்த சமுத்திரம், அதுக்கு பிற்பாடு சிவந்த சமுத்திரம் தடையாக இருக்கிறது. எனவே உன் கையில் என்ன இருக்கிறது? அந்த கோலை வாங்கி அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு என்று சொல்லும் பொழுது அந்த கோலை நீட்டி சிவந்த சமுத்திரத்தை மோசே இரண்டாக பிளந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன கோல்? அது தேவனுடைய கோல் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறது போல சங்கீதம் 23:4 குறிப்பிட்ட வண்ணமாக தேவனுடைய ஆளுகை என்கின்ற கோல் தான் நமக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி விடுதலையை கட்டளிடக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுக்கு அடுத்தபடியாக தடையாக நின்ற யோர்தான், அதை தாண்டி சிவந்த சமுத்திரத்தை தாண்டிய வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாகி காணப்பட்டது ஒரு சிவந்த சமுத்திரம். யோசுவாவின் புத்தகம் 3:13 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த யோர்தான் நதி அன்றையிலே வந்து நிற்கும் பொழுது இங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் இரண்டாக பிளந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வருகிற ஆசாரியர்கள், அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் இருக்கிறது, அந்த தடைகளை நீக்கி வெற்றி பெறுகிறதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஆரோனின் தலைந்த கோல், மன்னா வைக்கக்கூடிய பொற்கெண்ணியும், அதோடு அல்லாதபடிக்கு அந்த கற்பனை கட்டளைகள் அடங்கிய பலகை அதில் இருந்தது என்பதை பார்க்கும். அதனுடைய கருத்து என்ன? நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? அது ரொம்ப மிக முக்கியமானது. மன்னா என்கின்றது தேவனுடைய வார்த்தைகளை ருசி பார்த்து அதை உன்னுடைய இதயம் என்கின்ற பொற்கெண்ணியிலே வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனப்பக்குவமும் தேவனுடைய கற்பனை கட்டளைகளை கைக்கொள்கிற மனிதனுடைய கால்கள் எங்கு படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் ஒரு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். தடையாய் நின்ற யோர்தானை அவர் விலக்கி விடுதலை கட்டளிட்டதாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நீங்கள் எலிசாவை குறித்ததான காரியத்தில் 2:14 வாசித்து பார்க்கும் பொழுது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு எலியா புறப்பட்டு போகும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிற காரியம், அப்பொழுது எலியா தன் சால்வியை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தானாம். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாக அக்கறை போனார்களாம். அப்போ தடையாக இருக்கக்கூடிய யோர்தானை பிளக்கிறதற்கு அங்கு அந்த சால்வை, ரட்சிப்பு என்னும் வஸ்திரம், நீதி என்கின்ற சால்வை, இந்த சால்வையை அடித்து புறப்பட்டு அக்கறை போன பிறகு அங்கு எலியாய் எடுத்து கொள்ளப்படுகிறான். எலிசா அங்கு தன்னிச்சையாய் விடப்பட்டாலும் எலியாவின் மேலிருந்த சால்வையானது கீழே விழுந்தபோது அவனுக்குள்ள அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் அவன் எடுத்து கொள்ளப்படும் பொழுது காண்பாயானால் ரட்டிப்பான வரத்தை பெறுவாய் என்று சொல்லப்பட்ட பொழுது அந்த வரம் செயல்படுகிறதா இல்லையா என்கின்றதை எலியாவின் மேல் இருந்து விழுந்த சால்வையை எடுத்து மறுபடியும் எலிசா அந்த யோர்தானை பிளக்க அந்த யோர்தான் அவனுக்கு இடம் அளித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும் பொழுதும் அந்த தேவன் நமக்கு கொடுத்திருந்த ரட்சிப்பையும் நான் தேவன் நமக்கு உடுத்து வைத்த நீதியின் சால்வையையும் நாம் தரித்தவர்களாக நடப்போம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகக்கூடியவராக இருக்கிறார். மிக 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் வளர்கிற நமக்குள்ள பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை மேற்கொள்ளுகிறது எப்படி என்கின்றது மிக முக்கியமானது. வேதத்தையும் வேதத்தில் இருக்கிறவைகளையும் நாம் குறிப்பிட்டு அந்த வசனங்களை கோடிட்டு காண்பித்து அதன் மூலமாக ஜெயம் பெறக்கூடிய கிறிஸ்துவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த எரிகோ கோட்டை, அதற்கு பிற்பாடு அவர்களுக்கு தடையாய் காணப்பட்டது எரிகோ கோட்டை. இந்த எரிகோ கோட்டையை எப்படி மேற்கொண்டு போவது என்கின்றது புரியாத நிலைமையில் இருந்தது. இங்கு
யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவரும் வெளியே போக முடியவில்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த எரிகோ கோட்டையை தேவன் தகர்த்தெறிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அதில் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்கிறான், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயில் சத்தங்கள் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு வேதம் சொல்கிறது, கர்த்தர் 2வது வசனத்தை கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகாவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். என்ன, யுத்த புருஷர்களை ஒரு நாளைக்கு ஒரு முறை அமைதலோடு சுற்றி வர சொல்லும். அப்படி 6 நாள் சுற்றி வந்து 7வது நாள் அந்த கோட்டையை 7 முறை சுற்றி வர வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தரம் என்று சொல்லி 6 நாள் சுற்றி, 7வது நாள் 7 முறை சுற்றி, ஆக மொத்தத்தில் 13 முறை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். ஆனால் ஒரு பேச்சும் வெளிப்படக்கூடாது. அந்த கடைசி சுற்றின் பொழுது தான் அவர்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. மகா ஆரவாரமாக ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி யோசுவா 6:20 கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் வேண்டும். இவர்கள் அமைதலோடு கூட நடக்கும் பொழுது எதிரி என்ன நினைக்கிறார், எதுக்காக இவர்கள் அமைதலோடு இருக்கிறார்கள், வில்லையோ அம்பியோ வைத்து கொண்டிருந்தாலும் அதை எய்யவில்லை, ஈட்டியை எய்யவில்லை, இவர்கள் எந்த பிரயாசமும் படவில்லை, என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் இருக்கும் பொழுது தானே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். காரணம், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஜெபிக்கிற ஜெபம் தான் மிக முக்கியமானது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த எரிகோ கோட்டையை தேவன் தகர்த்தெறியும்படியாக செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மேற்கொள்ளுகிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். எத்தனை பெரிய கோட்டையாக இருந்தாலும் அது கர்த்தர் முறியடிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அது யோர்தானாக இருந்தாலும் சரி, சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும் சரி, அமலேக்கியராக இருந்தாலும் சரி, பார்வனின் ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறதுபடியாக நடக்க பிரயாசப்படும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் இயேசு நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். அதே போன்று யோசபாத் ராஜாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 2:20 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது, இங்கு யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயிர் மலை தேசத்தார், இவர்கள் எல்லாரும் கடற்கரை மணலத்தனையாய் திரளாய் சூழ்ந்து நிற்கையிலே என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு நிலைமை. அன்றைக்கு 2:20-12 வாசித்து பார்க்கும்போது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, வெற்றி பெறுகிறதற்கு உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியே வர முடியாதபடிக்கு ஒரு தடைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. போராட்டமும் தடையும் நீங்குகிறதற்கு கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக நடக்க பிரயாசப்படுங்கள். இங்கு வேதாகமம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அங்கு 20:22 கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலவரப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டது. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி 22வது வசனம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயிர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணி நின்றனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே
யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் என்று சொல்லி 17 வசனத்தை வாசிக்கிறோம். எனவே என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை முழு நிச்சயத்தோடு கூட நம்பும்போது, அவர் சொல்லுகிற வண்ணமாக நீங்கள் நடக்கும் பொழுது, கர்த்தரை பாடி துதி செய்யும் பொழுது, சிறைச்சாலையின் கதவை கூட திறக்க வல்லவராகிய கர்த்தராக இருக்கிறார். எனவே யோசபாத் ராஜாவை மீட்டெடுத்த அதே தேவன்தான் இங்கு சிறைச்சாலையிலே பேதுரு இருக்கும் பொழுது சபையார் எல்லாரும் அவனுக்காக ஜபித்த பொழுது கர்த்தர் என்ன செய்தார், அவனு அவர்களுடைய ஜபத்தை கேட்க பண்ணி அவனை ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்த காரியங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறை வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்கிறதற்காக தெய்வ தூதர்களை தேவன் அனுப்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஏதோ ஒரு தீய சக்திகளின் கிரியைகள், நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை முறியடிக்கிறதற்கு நம்முடைய கண்களுக்கு புலப்படாத தேவதூதர்களையும் தேவன் அனுப்பி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளிட வல்லமையுடையவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25-26 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்படியே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைப்பட்டு இருக்கிற வேளையில் நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாகவும் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கும். எனவே நான் கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெப ஜீவிதத்தை தவிர வேறொன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய அறிவுக்கு எட்டாத சில காரியங்கள், நம்முடைய படிப்புக்கு ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஏதோ சில தீய சக்திகளின் கிரியைகள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. அது ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. அந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளிலிருந்து செயல்பாடுகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறதுக்கு ஒரே ஒரு வழி ஜெப ஜீவிதமும் தேவனை துதிக்கிறதும் தேவனை நம்புகிறதுமே அல்லாதபடிக்கு வேற வழி இல்லை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யோபனுடைய புஸ்தகம் 42:2 தேவரின் நீ செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைப்படாது. சங்கீதம் 33:9 அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி, சங்கீதம் 62:5 நாம் நம்புகிறது அவரால் வரும் என்கின்றதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளிலிருந்து நாம் வெற்றி பெறுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, ஏற்கனவே நாம் வாசித்தது போன்று யோவான் 8:44 பொய்க்கு இடம் கொடாதபடிக்கு, பிசாசானவனுக்கு இடம் கொடாதபடிக்கு நாம் விலக வேண்டும். அதோடு அல்லாதபடிக்கு அவனுடைய செயல்பாடுகளுக்கு அவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒரு வெற்றியை பெற முடியும். அதே போன்று சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 3:3-3 வாசித்து பார்க்கும்போது, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி, அவனுக்கு தீங்கு செய்யும்படிக்காக அவனுடைய வலது பரிசுத்தில் சாத்தான் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி, ஏன் அப்பொழுது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அந்த சாத்தானை விரட்டினார். அவனுக்கு வேறு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. காரணம், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான் என்று சொல்லி. எனவே ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளக்கூடியவர்களாயும் ரட்சிப்பின் வஸ்திரம் எந்த விதத்திலும் அழுக்காகி போகாதபடிக்கு, அதோடு அல்லாதபடிக்கு அதில் எந்த விதமான கறைகள் காணப்படாதபடிக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்தால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உங்களை பாதுகாக்கும். நீதியின் சால்வை உங்களுக்கு வழி விலகும்படிக்காக வழி விட்டு யோர்தான் போன்ற தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லாவற்றையும் நீக்கி விடுதலையை பெறுகிறதற்கு அவைகள் ஒத்தாசையாக இருக்கும் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு அல்லாதபடி கலாத்திற்கு எழுதின நிருபம் 3:3 வாசித்து பார்க்கும் பொழுது,
ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் எப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சிலரையும் சில காரியங்களையும் குறிப்பிட்டு காட்டி அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அல்லது அதை சுட்டி காட்டி இவர்களுடைய விசுவாச வாழ்வை குலைத்து கொள்ளக்கூடியவர்களாக கூட இருக்கிறார்கள். நேற்று பொழுது கூட நான் ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கிறார்கள், மற்ற கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்களா அப்படி இருக்கிறார்கள் என்ன. நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீங்கள் குறைய மாத்திரம்தான் பார்க்குறீங்க. உங்களிடத்துல எவ்வளவு குறை இருக்கிறது என்கின்றத உங்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தான் தெரியும். எனவே கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். எனவே என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த குறைகள் கரைகள் என்கின்றது இருக்கிற சூழ்நிலையில உனக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானவன் உன் பக்கத்தில் வரக்கூடியவனா இருக்கிறான். எனவே ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறக்கூடாது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று யோவான் 2:16 வாசித்து பார்க்கும் பொழுது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், வேத வாசிப்பை நிறுத்தி விடாதீர்கள், உங்களுடைய ஜெப தியானத்தை குறைய பண்ணாதீர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுடைய தடைகள் எல்லாம் நீக்கி அவர் உங்களுக்கு முன்பாக போய் பாதையை செவப்படுத்துகிற ஆவியானவரும் தேவனும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒத்தாசை தருவார். எனவே அவருக்குள்ளே அடங்கி இருப்போம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார். அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் என் ஆண்டவருடைய கரமும் கிருபியும் எங்களை தாங்குவதாக. எத்தனையோ நன்மைகளையும் ஈவுகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்த எங்கள் ஆண்டவரே, ஏதோ பலவிதமான போராட்டங்கள், ஆசீர்வாதத்துக்கு தடைகள், போக தடை, வர தடை, செய்கின்ற செயல்கள், கிரியைகள், தொழில்கள், இவைகளெல்லாம் தடைகள், திருமண தடைகள், வீடு கட்ட தடைகள் என்று சொல்லி பலவாறு நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் வந்தாலும் அது பொத்தலான பையில் போகிறது போல இருக்கிறது. ஏதோ ஒரு தடைகள் காணப்படுகிறது. அது என்ன? பக்கத்து வீட்டார் ஏதாகிலும் நமக்கு விரோதமாக எழும்பி விட்டார்களா, செய்வனை செய்து விட்டார்களா என்று எண்ணி நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவிடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளையை, எது எப்படியா இருந்தாலும் கூட, யார் எதிர்த்து நின்றாலும் சரி, என்ன காரியங்கள் தடையா இருந்தாலும், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறபடினாலே நீங்கள் ஜபத்தோடு கூட தேவ சமூகத்தில் அண்டி இருப்பது நலமா இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகுகிற ரட்சிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஜபத்தில் தரித்திருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளிடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கின்ற இந்த கருத்துக்களை மனதில் வைத்து அதன்படியாக நடப்போமாக. நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் நிச்சயமாக தருவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. ஒவ்வொரு வாரமும் மாலை இந்த நேரத்திலே உங்களோடு கூட சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.